ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டை பார்ப்போம், எண்டோக்ரைன் கிளான்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு தெரிஞ்சுக்குவோம். ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், எண்டோக்ரைன் போர்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட், அப்புறம் கோனாட்ஸ். அதில் ரெண்டு மேல்னா அது டெஸ்டிஸ், ஃபீமேல்னா அது ஓவரி. இதுதான் வந்து அப்புறம் பீனியல் கிளாண்ட் வந்து அது இது என்னென்ன ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுதுங்க, அதில் என்னென்ன டிஸார்டர்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போகிறது. இதுதான் முக்கியமான எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆக்சுவலி பை ஹைப்போதாலமஸ். அங்கே இருக்கிற நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகி இதுக்குள்ளே வந்துடுது. பிட்யூட்ரி கிளாண்ட் மற்ற கிளாண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதால அதை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம். என்ன தான் அது ஹைப்போதாலமஸில் செக்ரீட் ஆனாலும் அது வந்து ஸ்டோர் ஆக போகிறது பிட்யூட்ரி கிளாண்டில். அப்புறம் பிட்யூட்ரி கிளாண்டில் ரெண்டு லோப் இருக்குது, ஒன்று ஆன்டீரியர் லோப், ஒன்று போஸ்டீரியர் லோப். வாங்க நம்ம இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹைப்போதாலமஸில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ஹார்மோன்ஸ் இருக்குது. தைரோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன், அப்புறம் கார்டிகோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன், கோனடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் இன்னிபிட்ரி ஹார்மோன், இதோட இன்னொரு பேர் வந்து சொமேட்டோஸ்டேட்டின், அப்புறம் ப்ரொலாக்டின் இன்னிபிட்ரி ஹார்மோன். மொத்தம் வந்து ஆறு ஹார்மோன்ஸ் இந்த ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ். பிட்யூட்ரியோட முன்பகுதி ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ், அதுவும் ஆறு இருக்குது. க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ப்ரொலாக்டின். இந்த ஆறு ஹார்மோன்ஸும் ரொம்ப முக்கியமானது. போஸ்டீரியர் லோப் அது என்னென்ன செக்ரீட் பண்ணுதுன்னா வாசோப்ரெசின், ஆக்சிடோசின். இந்த ரெண்டாவது பார்ட்டில் நம்ம அந்தந்த இண்டிவிஜுவல் கிளான்ஸை பற்றி படிக்கும்போது அதை பற்றி விலாவாரியாக பார்த்துப்போம். இது ஒரு அவுட்லைன் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதில் என்னென்ன டிசார்டர்ஸ்லாம் இருக்குது பிட்யூட்ரி கிளாண்டில், முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டுவார்ஃபிசம், அதாவது வளர்ச்சியை பாதிக்கிறது, குட்டி பசங்க மேலே வளராமல் இருக்கிறது, அது டுவார்ஃபிசம். அதுக்கப்புறம் அதிகமாக ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடுறது, அது வந்து ஜைஜாண்டிசம். இப்போது அடல்ட்ஸில் வந்து இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில ஃபேஷியல் போன்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும், அந்த மாதிரி நடக்கிறது ஆக்ரோமிகாலி. ஜா எல்லாம் வந்து பெருசாகிடும், அது வந்து ஆக்ரோமிகாலி. நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்ட் இது வந்து ஒரு முக்கியமான கிளாண்டு. இதோட முன் பகுதியில் நம்மளோட தொண்டை இருக்கிற பகுதியில் இருக்கிறது இது. இதோட முன் பகுதியில் தைராய்டு கிளாண்ட் வந்து தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், பின்பகுதியில் பேராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னா, இது வந்து மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ், அதாவது எல்லா மெட்டபாலிசமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த கிளாண்டு கொடுத்தோம். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம், இது எல்லாமே சம்மந்தப்படுறது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். அதில் முக்கியமானதுன்னா T3 T4 TSH. அந்த TSH வந்து இங்கே கிடையாது, ரெண்டு ஹார்மோன் தான் T3 T4. அது வந்து இட் இஸ் செக்ரீட்டட் பை தி பிட்யூட்ரி கிளாண்ட். இது இல்லாமல் கால்சிடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இது போனோட கால்சியமாக நிறைய வச்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு ஹார்மோன். ஸோ இதில் என்னென்னலாம் டிசார்டர்ஸ் இருக்குது, முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நாலு டிசார்டர்ஸ். ஹைப்பர் தைராய்டிசம், அதிகமான T3 T4 இருந்தால் அது ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது T3 T4 குறைவாக இருந்தால் இந்த மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது, அது ஹைப்போதைராய்டிசம். மிக்ஸ் எடிமா அப்படின்றது எக்ஸ்ட்ரீமா, அதாவது அந்த கிளாண்டே இல்லாத அளவுக்கு ஆயிடுறது, சுத்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து மிக்ஸ் எடிமா. கிரெட்டினிசம், இதுவும் மிக்ஸ் எடிமா மாதிரி தான், ஆனால் பிறப்புலேயே இருந்தான், அது வந்து கிரெட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேராதைராய்டு கிளாண்ட், இது வந்து பேரத் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. நம்ம முன்னே பார்த்த அந்த தைராய்டு கிளாண்டு அதோட பின்பகுதி, அங்கே இருக்கிற கிளாண்டு தான் இந்த ரெண்டு பேர் இருக்கும், அது பேராதைராய்டு கிளாண்டு. ஹார்மோன் பேர் பேராதைராய்டு ஹார்மோன். இது போனுக்கும் மினரலுக்கும் போனோட கால்சியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம பார்த்த கால்சிடோனினுக்கும் கால்சியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இது குறைவானா என்ன ஆகும் அப்படின்னா பேஜெட்ஸ் டிசீஸ், அது போனை அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் பேங்க்ரியாஸ். யூஸ்வலாக இந்த ஒரு கிளாண்டு மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனும் இருக்குது, எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனும் இருக்குது. எக்ஸோக்ரைன் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, எண்டோக்ரைனில் ரெண்டு முக்கியமான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, அது இன்சுலின், குளுக்ககான். ஸோ எந்த டிசீஸோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இது டயபிட்டிஸ் மெலிட்டிஸோட சம்மந்தப்பட்டிருக்கு, சக்கரை வியாதி. அட்ரினல் கிளாண்ட்ஸ், இது வந்து கிட்னிக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், அது செக்ரீட் அதில் என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதோ அதுதான் இந்த அட்ரினல் கிளாண்ட். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸை முக்கியமாக ரெண்டு செட் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது, அது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஸோ இதோட டிசார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக சுரக்கிற பட்சத்தில் அதை குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவாக செக்ரீட் ஆனால்
இல்லை ஒரு பகுதி மினரலோ கார்டிகாய்டு மட்டும் அதிகமாச்சு அப்படின்னா அது ஹைப்பர் அட்ரினலிசம்னு சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து அது கான்சிட், அதாவது குஷிங் சிண்ட்ரோமா நம்ம ஹைப்பர் அட்ரினலிசம் சொல்லலாம். கான்ஸ் டிசீஸ் அப்படின்றது மினரலோ கார்டிகாய்டு அதிகமாகிற பட்சத்தில் வர்றது, அது கான்ஸ் டிசீஸ் இல்லை பிரைமரி ஆல்டோஸ்டீரோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவாச்சு அப்படின்னா அட்ரினல் இன்சஃபிஷியன்சின்ற பேர் தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், அது மேலு ஃபீமேலு. ஸோ இதில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரஜன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரோன், டெஸ்டோஸ்டீரோன். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி, மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், போன் மினரல் டிஸார்டர்ஸ், அதாவது அவன் போன்ஸ் வந்து வீக் ஆகிடுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பர்டிகுலர்லி உமனில் வரலாம். அப்புறம் கேன்சர் ஆஃப் தி ப்ரோஸ்டேட் கேன்சர் இன் மென், பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், செர்விக்கல் கேன்சர் இன் தி உமன். ஸோ இதுதான் வந்து ஒரு அவுட்லைன் ஆஃப் தி ஹார்மோன்ஸ், எந்தெந்த கிளாண்டு அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு. கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து தைமஸ் கிளாண்டு. இந்த தைமஸ் கிளாண்டு வந்து அவ்வளோவா இருக்காது, ஏஜ் ஆக ஆக அந்த கிளாண்டு வந்து சின்னதாகிடும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெருசாக ப்ரூவ் ஆகலை. ஒன்றே ஒன்று தான், மெச்சுரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ்க்கு யூஸ் ஆகுது, இது இம்யூனாலஜியோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நட்ஷல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.